ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெட்லேருந்து விட்டுருக்க கால் ஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் என்றைக்கு பார்த்தீங்கன்னா 10/2/2022 நண்பா, அண்ட் என்றைக்கு க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா March 2, 2022 அன்றைக்கி க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான், ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 14 pages வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷில் எடுத்துக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால தான் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்துருக்கு. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் நர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1 HR அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1 FNA அசிஸ்டன்ட் கிரேட் 1 C அண்ட் MM அண்ட் சி ஸ்டெனோ கிரேட் 1 இதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 6 போஸ்ட்டுக்கு வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த ரிசர்வேஷன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நோட்டிஃபிகேஷன் கீழ் லிங்கில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு 18-35 கொடுத்துருக்காங்க. அண்ட் நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-30 அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் எல்லாத்துக்குமே வந்து 21-28 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கும் நர்ஸுக்கும் வந்து 44,900 மந்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு அலவன்சஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க என்னென்ன அலவன்சஸ் இருக்கோ அது எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் அண்ட் அந்த அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு 25,000 பெர் மந்த் சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அலவன்சஸ் எல்லாமே வந்து அவங்க எப்படி தங்குறது, சாப்பாடு, ஃபுட் அந்த மாதிரி எல்லா அலவன்சஸும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்னென்ன இது ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கங்க, நான் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறேன். அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து நீங்கள் பிஎஸ்சி வந்து எப்படி பண்ணியிருக்குன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக வச்சு நீங்கள் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இன் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இருக்கலாம் அல்லது பிஎஸ்சியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 50% நீங்கள் மார்க் எடுத்திருக்கணும். அண்ட் வேறு என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும்னா 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில். அண்ட் இன்னொரு இது என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 4 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். தென் நர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட் வைஃப்ரி பண்ணியிருக்கணும். அது வந்து மிட் வைஃப்ரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு 3 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கணும். தென் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து நர்சிங் ஏ சர்டிஃபிகேட் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸ் 3 அண்ட் எபோவ் ஃப்ரம் த ஆர்மட் ஃபோர்ஸஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இம்பார்ட்டன் நோட் கொடுத்துருக்காங்க என்னன்னா த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு நர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற நர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒர்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்பீட் கேட்டிருக்காங்க ஃப்ரெஸ். இந்த அசிஸ்டன்ட் கிரேட் 1 அசிஸ்டன்ட் HR FNA அண்ட் CNMM அந்த அசிஸ்டன்ட் கிரேட் 3 வந்துட்டு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அந்த 6 மந்த்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகாது. ஸோ நீங்கள் தனியாக ஒரு 6 மந்த் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெனோ கிரேடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து உங்களுக்கு டைப்பிங் அண்ட் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கும் ஒரு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒரு 6 மந்த் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு எல்லாம் இது கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி எல்லாம் இது அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரிலாக்ஸ்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் பாசிங் கிராஜுவேஷன் வித் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுருந்து நீங்கள் கிராஜுவேஷன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில ரிசர்வேஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னான்ட்டு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ என்ன போஸ்ட்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 35 questions அண்ட் பார்ட் 2 வந்து ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின்ஸ், அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்டில் மேஜர் இருக்கீங்களோ ஸோ அதை பற்றின க்வெஸ்சன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நர்ஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கு வந்துட்டு என்னென்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் stage 1 stage 2 சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அது வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸுக்கு stage 1 stage 2 வந்து அட்வான்ஸ் டெஸ்ட், அதாவது வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபைங் அகாடமிக் அதை பொறுத்து வந்து இப்போ நீங்கள் நர்சிங் என்ன படிச்சிருக்கீங்களோ லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரினா அதிலேருந்து க்வெஸ்சன்ஸும் கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ரைட்டிங் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வரும். ஸோ ஓகே அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்துட்டு stage 1 stage 2 ரெண்டு டெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, ஓகேண்ணா? ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் ஒவ்வொரு பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டு போயிட்டு ஓகேங்களா. ஸோ 10/2/2022 March 2, 2022 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபோட்டோ, உங்களோட எல்லா வேலிட் டிப்ளமோ கோர்ஸ், ஹையர் செகண்டரி கோர்ஸ், அந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ, சைனு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அதை வந்து அப்ளை பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோ எல்லாமே ரெடியாக வச்சுட்டு பண்ணுங்கள், எதுவும் ப்ராப்பராக போய் தொலைவிட்டு இருக்காதிங்க, ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் சென்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் காப்பியை வந்து என்றைக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேஸ் நீங்கள் பாஸ் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்கன்னா அன்றைக்கே வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் காப்பியும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி அதுவும் கேட்பாங்க. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து நேரடியாக கொடுக்குறதும் ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஒரிஜினல் மார்க் ஷீட் வச்சு அனுப்பிடக்கூடாது, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வச்சு தான் நீங்கள் காட்டணும் ஓகேங்களா. ஸோ வெரிஃபிகேஷன் அனுப்பி மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் தேவைப்படும். நீங்கள் வந்து டைப் பண்ணியும் ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் அந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கட் ஆஃப் டேட் வந்து என்றைக்கு விடுவோம்னா 2/3/2022 அன்றைக்கி தான் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து உங்களை வெளி நெட்டில் விட்டுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் வந்து அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் 49.99% அதை வந்து 50 அந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரவுண்ட் பர்சன்டேஜ் என்னவோ அதை அப்படியே வச்சுப்பாங்க. இப்போ 49.5 தான் நீங்கள் அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி 15 எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்கூலில் பண்ணுற மாதிரி அப்படிலாம் பண்ண முடியாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் க்ரிட்டீரியா இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், மற்றபடி யாரும் அப்ளை பண்ணாதீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எல்லாமே வந்துட்டு அந்தந்த கன்சிடர் டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட். ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்கிறது. வேறு என்ன முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா NPCIL வில் சென்ட் இன்டிமேஷன், அதாவது வந்து இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இப்போ மற்ற டெஸ்ட்லாம் எழுதி இது பண்ணால் போதும். ஸோ இதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டும் கொடுக்குறேன், ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.